இந்த முன்னாள் மாணவர் சங்கங்கள் வந்து ஒரு தளமாக அமையும் சரிங்களா. இது வந்துட்டு ஒரு தூரம் நம்ம சிந்தனை. இப்பதான் நமக்கு பேரவையில் 50 இயக்கங்கள் சேர்ந்திருக்கிறோம். ஆனா இந்த நம்மளுக்கு இருக்கிற 520 பள்ளிகளும் முதல் மாணவர் சங்கங்கள் அமைத்து நம்ம கூட சேர்ந்து நம்ம வந்து ஒரு ஒட்டுமொத்த கருத்தாக தமிழ் மொழி, தமிழ் பள்ளிக்கூடங்கள், தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகள், என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த குரலாக இந்த முன்னாள் மாணவர் சங்கங்களின் பேரவை குரல் கொடுத்துச்சுனாக்க அதற்கு வந்து ஒரு பலம் இருக்கும், நிச்சயமா ஒரு பலம் இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன், நமக்கு தெரியும் அந்த ப்ளூ பிரிண்ட் பத்தி பேசியிருக்கோம். 2013 வந்து ஒரு புது ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு. அதுல தமிழ் பள்ளிக்கூடங்களை பத்தி ஒரே ஒரு வரியில ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். ஒன்றும் முக்கியமான குறிப்பிட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. நாங்கள் உடனே கல்வி நம்ம இலக்காக தொடர்பு கொண்டு அங்க இருக்க அதிகாரிகள்கிட்ட விளக்கம் கேட்டோம். நமக்கு வந்து தான் ஸ்ரீ குமரன் வந்து நமக்கு வந்து சிறப்பான விளக்கங்கள் கொடுத்தாரு நமக்கு வந்து. அண்ட் அதை வந்து நம்ம முன்வைத்தோம், இது வந்துட்டு சரியில்லை, இந்த தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு இதனால பாதிப்பு வரும்னு. அப்பதான் வந்துட்டு நமக்கு கல்வி அமைச்சரும் அப்ப இருந்த பிரதமர் துணை பிரதமர் எல்லாமே வந்துட்டு அறிக்கை விட்டுருந்தாங்க, கவலைப்படாதீங்க, சின்ன பள்ளிகளுக்கும் தமிழ் பள்ளிகளுக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படின்னு. ஸோ இங்க வந்துட்டு பிஐபிஜி, எல்பிஎஸ் அண்ட் பள்ளிக்கூட தலைமை இவங்க எல்லாத்துக்குமே ஒரு வரம்பு இருக்குது. இந்த நேரத்தை நான் சொல்லியிருந்தேன் வரம்பு இருக்குது. ஆனா இந்த வரம்பெல்லாம் தாண்டி ஒரு சுதந்திரமான சூழ்நிலையில நம்மளுடைய கருத்துக்களையும் நம்மளுடைய தேவைகளையும் முன் நிறுத்தி போராடக்கூடிய சக்தியும் வலிமையும் மாணவர்களுக்கு உண்டு, முன்னாள் மாணவர்களுக்கு உண்டு. ஆகவே இங்க இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு தெரிந்த பள்ளிக்கூடங்களில் இங்க எல்லாமே எனக்கு தெரியும் முக்காவாசி பேரு தமிழ் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஹெச்எம் வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் கூட முன்னாள் மாணவர், உங்க ஸ்கூல் முன்னாள் மாணவர்கள் தானே. ஸோ அந்தந்த பள்ளிக்கூடங்கள்ல முன்னாள் மாணவர்கள் அமைப்பதற்கு தயவு செய்து முயற்சிகளை ஏற்படுத்துங்கள், எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி உதவிகள் வேண்டும் என்று நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். கேள்வி கேட்கல, ஒரு எங்களுடைய இயக்கத்தை பற்றி சில விஷயம். நாங்கள் வந்து சுப்பிரமணிய பாரதி தமிழ் பாடசாலை, இது வந்து 1956 தொடங்கப்பட்ட பள்ளி. ஆனால் அந்த பழைய மாணவர் வந்து 1988 பதிவு பண்ணுறது. ஆனால் 2 அது டிஃபார்ம் ஆயிடுச்சு, 85. பிறகு 2015 இதை நான் வேறு பேரில் பதிவு பண்ணி சென்ற ஆண்டு பதிவு பண்ணி ஒரு விருந்து நிகழ்ச்சி செஞ்சு ஏதோ 70,000 வெள்ளி கலெக்ட் பண்ணேன். கலெக்ட் பண்ணி நாங்கள் வந்து எல்பிஎஸ்லையும் பிஎஃப்லையும் சேர்ந்து ஒன்றாக செயல்படுறோம் பாருங்க. நான் வந்து எல்பிஎஸ்ல வந்து ஒரு 20 இருக்கிறாங்க. முன்னாள் பதிவு பண்ண கூட நான் எல்பிஎஸ்ல ஏற்கனவே 20 இருக்கேன். அப்போயே நாங்கள் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு புதிய கட்டிடம் வேணுன்று நாங்கள் செயல்பட்டுருந்தோம் எல்பிஎஸ்ஓ சேர்ந்து. அப்போ நான் இந்த அமைச்ச பிறகு இந்த விருந்து நிகழ்ச்சி செஞ்சு மாநில அரசாங்கத்தோட தொடர்பு கொண்டு அங்கேயும் நன்கொடைய கேட்டதும் கொடுத்தாங்க. உடனே சைன் பண்ணி உடனே செக் கொடுத்தாங்க. எடுத்து எடுத்து அந்த முழு தொகையை வந்து பள்ளிக்கூடத்துக்கே செலவழிக்க வேண்டும், குறிப்பாக பள்ளிக்கூட எங்களுக்கு புதிய கட்டணம் கிடச்சிச்சு. 2014 புதிய கட்டடத்துக்கு போயிட்டுருந்தாங்க, 4 மாடி கட்டடத்துக்கு. அது கட்டடத்துக்கு வேண்டிய பள்ளிக்கு வேண்டிய எல்லா என்னென்ன வேணுமோ எல்பிஎஸ் வந்து பணம் இருந்துச்சு, அதில் ஒரு 8.5 லட்சம் வெள்ளி செலவழிச்சு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தோம். நாங்கள் பழைய மாணவர்கள் வந்து ஸ்வெட் சிஸ்டம் எல்சிடி ப்ரொஜெக்ட் எல்லா கிளாஸும் இருக்குது, ஃபீஸ் பண்ணிட்டோம். ஸ்வெட் சிஸ்டம் இருக்குல்ல அந்த ஐஃபோன் மாதிரி இருக்குங்க. ஸோ அது வந்து நாங்கள் 5 செட் 20,000 வெள்ளி வாங்கி கொடுத்தோம் சென்ற ஆண்டு. சென்ற ஆண்டு இந்த ஆண்டு வந்து இந்து சமய வகுப்பறை வகுப்பு கிளாஸ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 12 மணிலிருந்து 1 மணிக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்புறம் சனிக்கிழமை தோறும் வந்து ஆங்கில மொழி திறன் பயிற்சியும் மலாய் தேசிய மொழி பாடத்திட்டமும் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் அதாவது கேஜி டீச்சர்களை வைத்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு சிறப்பாக செஞ்சுக்கணும். அந்த மாணவ அந்த பள்ளிக்கூடம் வந்து சிறப்பாக வரணும், அந்த வட்டாரத்தில் உள்ள இந்துக்கள் எல்லாம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரணும் என்ற நோக்கத்தோடு இதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோங்க. அந்த வட்டாரத்தில் சிறந்த பள்ளிக்கூடம் கொடுப்பா, நாங்களே சிறந்த பள்ளிக்கூடம் தான் விளங்கிட்டு வருது. அதே இந்த முன்னாள் மாணவர்கள் இது போல் எல்லா மாணவர்களும் எல்லா பள்ளிக்கூடம் இருந்தால் இது நிறைய செய்யலாம் பாருங்க. என்ன ஒன்று அந்த வேகம் வேணும், இந்த வேகம் இல்லைன்னா வீட்டில் பட்டம் தோணணும்.
அந்த வேகம் இருந்தா நம்ம நினைச்சா செய்யலாம். சில பேர் நான் விருந்து செய்யும் போது சொன்னாங்க, இந்த விருந்து வெற்றி பெறாது, இது ஃபெயிலியர் விருந்துனாங்க. டிக்கெட்லாம் வெளியாயிருச்சு, பயணச்சாரிலையும் கொலெக்ட் பண்ணிட்டேன். அப்போ ஒரு முக்கியமான நபர் கம்ப்யூட்டர் சொல்றதுக்கு செயல்படாதுன்றாரு. ஆனால் அவருக்கு எதிர்ப்பாக வேலை செய்யலை, செயல்படாது அப்படின்னாரு. நான் தகுதி கவலைப்படாத பாருங்கன்னா 75 கொலெக்ட் பண்ணேன் ஒரே மாதத்தில். ஓகே, நன்றி. சார், இதுக்கப்புறம் கேள்வி தான், கருத்து இல்லை. வந்து பேராக மாநிலத்தில் எல்பிஎஸ் அமைக்கிறவர் ஓ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் எனக்கு கிடைச்ச வழக்கத்துல இருந்து நான் அமைக்கும் போது முன்னாள் மாணவர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதும் இருக்கு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, எல்பிஎஸ்ல முன்னாள் மாணவர்கள் இருந்தால் ஒருத்தர் சொன்னார், என்ன மாதிரி ஒரு அமைக்கிறவர் சொன்னார், எல்பிஎஸ் முன்னாள் மாணவர்கள் தான் அதை முடிவு செய்யணும்னா. அது ஒருத்தர் சொல்றாரு, தலைமை ஆசிரியர் முன்னாள் மாணவர்கள் முடிவு செய்யலாம்னு சொல்றாரு. தலைமை ஆசிரியர் யார், நல்ல வேலை செய்யக்கூடிய முன்னாள் மாணவர்கள். அப்போ இன்னொருத்தர் சொல்றாங்க, அது நாட் ரெஜிஸ்டர்ட்னாக்கா பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இது உண்மையிலேயே ஒரு சிக்கலான கேள்விதான். முன்னாள் மாணவர்கள் சங்கம் இதுவரைக்கும் அமைக்கப்படலன்னு சொன்னா, அந்த அந்த பள்ளியை சார்ந்த முன்னாள் மாணவர்கள் யாராக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டு தான் வராங்க அமைக்காத பட்சத்துல. அதுக்குதான் வந்து எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி நான் கடைசியா சொல்லியிருந்தேன்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க வந்துட்டாங்க, சரி எடுத்துட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை எடுத்துட்டாங்க. ஆனா அவங்களுக்குலாம் வந்து முறையா வந்து அமைக்கிறதுக்கான அந்த ஒரு தூண்டுகோல் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு, அதுக்குதான் எதிர்பார்ப்பா நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஆனா அமைக்கும் போது அங்க வேற வழியே இல்லாத சூழ்நிலையில முன்னாள் மாணவர்களை அங்க சேர்த்துக்கிறாங்க, எல்பிஎஸ்ல சேர்த்துக்கிறாங்க. ஆனா அந்த எல்பிஎஸ் ஃபார்ம் பண்ணும் போது தலைமை ஆசிரியரும் அந்த எல்பிஎஸ் சார்ந்தவங்களும் பிஏடிஜி இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து முடிந்த வரையில் ரிஜிஸ்டர்ட் முன்னாள் மாணவர்களை அழைத்து அவர்களை வந்து அந்த எல்பிஎஸ்ல சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது இன்னும் சிறப்பாக அமையும். ஒரு முறையான சங்கத்துக்கு வந்துட்டு நம்ம செயல்படும் போது வந்துட்டு செயல்பாடுகள்லாம் வந்து ரொம்ப சுமூகமாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து சார். ஏன்னா அப்படி அமைக்கப்பட்ட சூழ்நிலையில் அங்கே முன்னாள் மாணவர்கள் இருக்கும்போது, சங்கங்கள் இருக்கும்போது நம்ம வந்து இன்னொருத்தங்களை வந்து தேடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்து அந்த முன்னாள் மாணவர்களை சங்கத்தை வந்து அங்கீகரிக்காத சூழ்நிலை இருக்கும். அவங்க வந்து எப்படி அந்த பள்ளிக்கு எதுவும் செய்யறதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்க முடியும், உருவாக்குறதுக்கான சாத்தியங்கள் இருக்காது. அப்படி ஏதாவது வித்தியாசங்கள் அவங்களுக்கு இடையில் இருந்ததுன்னு சொன்னால், முடிந்த வரையில் அந்த அமைப்புக்கு முன்பாக இது வந்து டேபிள் டாக்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சேர்ந்து பேசி அந்த வித்தியாசங்களை அந்த டிஃப்ரென்ஸுங்களை வந்து களைந்து அதுக்கு பிறகு வந்து அது அமைக்கப்பட்டால் அது அந்த பள்ளிக்கும் அந்த மாணவர்களுக்கும் மிகவும் சிறப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்று நம்புகின்றேன். நான் ஜவுரி மாநிலத்திலேருந்து தக்கா 7 தொகுதியிலேருந்து வருகிறேன். எங்கள் பள்ளி வந்து வெக்கோத்தோட்ட தமிழ் பள்ளி. எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து திரு தனக்கோடி அவர்கள். அவர்கள் வந்து அவர்கள் தலைமையில் தான் 2 பின்பு தான் எங்கள் எல்பிஎஸ் ஆரம்பித்தோம். அந்த எல்பிஎஸ் தலைவர் நான் தான். அப்போ கடந்த 2 முன்னே ஆரம்பித்து மறாதவர்களுமே நான் வந்து இந்த முன்னாள் மாணவர் சங்கம் ஆரம்பிக்கணும்னு என் சொந்த முயற்சியில் ஏற்பாடு செய்தேன். ஏற்பாடு செய்து தேதியை நிர்ணயிச்சிட்டேன். அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் 16 ஆறு மலேசியாவில் போட்டம் பாருங்க. அப்போ அந்த தேர்தலில் வந்து எனக்கு வந்து அது எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நானும் பல பேர் விசாரிச்சு பார்த்துட்டு அது சரியாக அமையல பாருங்க. அப்போ இந்த ஆண்டு மீண்டும் முயற்சி எடுத்தேன். என் சொந்த முயற்சி தான் அது வந்து, என் சொந்த முயற்சி எடுத்து இதை எப்படி தான் கொண்டு போகிறது தெரியாமல் நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக வானொலியில் கேட்டிருப்பீங்க. டிஹெச் ராகாவில் வந்து ஆன்லைனில் போய் நானே சொந்தமாக தேடி அந்த ஆன்லைனில் போய் என் பள்ளிக்கூடத்தை பதிவு செய்து இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பை அமைக்க போகிறோம், முன்னாள் மாணவர்கள்லாம் வந்து ஒன்றா சேருங்கன்னு சொல்லி அங்கே போட்டேன். அப்போ நிறைய மாணவர்கள் எல்லாம் கேட்டாங்க. கேட்டுட்டு ஓ நான் அப்படி என்ன அப்படி என்ன சொல்லி வந்தாங்க. ஏன்னா அந்த பள்ளியிலேருந்து படித்து போனவர்கள் இன்றைக்கி வந்து டாக்டர்ஸ் வந்து 3 இருக்காங்க, பட்டதாரிகள் நிறையா இருக்காங்க, ஒருத்தர் வந்து ஏஐசிபியாக இருக்காரு. அப்போ அவங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க பாருங்கள்.
வந்துட்டு இப்போ அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது இந்த செப்டம்பர் 16 வந்தது. ஆனால் என்ன இப்போ என்னோட கேள்வி என்னன்னுங்களா, 70 மாணவர்கள் வந்துட்டாங்க, அப்போ நாங்களும் பார்த்துட்டேன், ஆனால் என்னால் அமைக்க முடியல, ஏன்னா அதோட முறை எனக்கு தெரியல. அப்போ நான் ஜெமுன மலைத்தந்து வரேன். ஜெம் இப்போ சார் நீங்கள் சொன்னது வந்து ஒருங்கிணைப்பு மாநில அளவில் அமைக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கீங்க. அப்போ ஜெமுன மலையில் நான் யாரை தொடர்பு கொள்வது என்னோட கேள்வி இதுதான். எங்கள் தயவு செஞ்சு அது விளக்கம் கொடுத்தீங்கன்னா இதை வந்து, ஏன்னா 60 மாணவர்கள் அன்றைக்கி வந்துட்டாங்க, எல்லாமே வந்து செஞ்சு எனக்கு முறைப்படி அதை அமைக்க முடியல, வழிமுறை தெரியல. என்னோட கேள்வி இதுதான் சார். தயவு செஞ்சு இந்த கேள்வி விளக்கம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கய்யா. ஐயா வந்து சொந்தமாக அந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்திருக்காங்க, பாராட்டுக்குரிய ஒன்று தான். அவர்கள் வந்து இப்போ 60 பேர்கிட்ட வர வச்சிட்டாரு, ஆனால் அதை அமைக்கிறது எப்படின்ற அந்த முறைகள் தெரியல. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இந்த பத்தாமாவும் உதவி செய்யும், அந்த மாநில ஒருங்கிணைப்பு குழுக்களும் இதுக்கு தான் உதவி செய்யணுன்றதுக்கு தான் அதையும் நம்ம அமைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஜோஹரில் வந்து இன்னும் நம்ம அமைக்கலை. இப்போ 11 மாதம் வந்து சிலாங்கூர்லேயும் விளையாவிலையும் நம்ம அமைக்க போகிறோம். ஸோ அப்படி படிப்படியாக வந்துட்டு ஒவ்வொரு மாநிலங்களையும் நம்ம அமைச்சிக்கிட்டு வரோம். இதெல்லாம் இந்த வருஷம் தான் நம்ம தொடங்கியிருக்கோம் பாருங்க. ஆனால் ஜோஹரில் உள்ளவங்களுக்கு வந்து ஒருங்கிணைப்பு குழுன்றது வந்து பத்தாமாவோட செயல்படக்கூடிய குழுவாக தான் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து உங்கள் பள்ளியில் முன்னாள் மாணவர் சங்கத்தை அமைக்க வேண்டும். அது பதிவு பெற்று முறையாக பதிவு பெற்ற பிறகு நீங்கள் பேரவையோட இணைய வேண்டும். அப்போ தான் வந்து அந்த அதாவது அந்த ஒருங்கிணைப்பு குழுக்கு வர முடியும். இப்போ ஐயாவோட பிரச்சனை என்னென்னா அந்த அவங்களோட பள்ளியிலேயே வந்து அவருக்கு அமைக்கிறதுக்கான வழிமுறைகள் தெரியலன்றது. நாம் அதை வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் நான் காட்டினால நீங்கள் முதல்ல வந்துட்டு உங்களுக்கு கமிட்டி, உங்களுக்கு செயற்குழுவாக 7 பேர் மினிமம் வந்து நீங்கள் எடுக்கணும். நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரொம்ப எளிமையான வழி தான், ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ இங்கே வந்திருக்கிறவங்களில் இன்னும் முன்னாள் மாணவர் சங்கங்களை அமைக்காதவர்கள், அமைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் பர்த்தமாவோட தொடர்பு கொள்ளலாம், அல்லது என்னுடைய தொடர்பு கொள்ளலாம். நான் இப்போ வந்து என்னோட எண்களையும் வந்து கொடுத்துட்றேன். 01336155575 குமரன் 01336155575 அல்லது இமெயில் முகவரி மின்னஞ்சல் முகவரி வந்துட்டு பர்தாமா தமிழ் ஒரு வார்த்தை pertamatamil@gmail.com. இதன் வாயிலாகவும் என்னை தொடர்பு கொள்ளலாம். அதுக்கான வழிமுறைகளை காணொலிகள் இதெல்லாம் இருக்குது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு காணொலி வடிவாகவும் இருக்குது. நம்ம வந்து அவங்களுக்கு இமெயில் பண்ணி வைப்போம், அதை வந்து அவங்க பார்த்துட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு படியாக வந்து அவங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை செய்யலாம். சரிங்களா?